ஓ, ஸ்பிளீன்ல ஏற்படுற அந்த சில்கி பல்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு லங்ஸோட கனெக்டிவிட்டி ஆகி உடம்ப வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்க போகுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரிகார்டியம் பல்ஸ் வந்து ரேபிட் பல்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பிரெயின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப ஸ்லோவா இருந்தது அப்படின்னாலும் பிரெயின்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்ஸுகளுடைய வேகத்தை வந்து நம்ம தெரியும் போது இது வந்து இன்னொன்று வந்து ட்ரிப்பிள் எனர்ஜி பல்ஸை வந்து நம்ம அழகாக பார்க்கலாம். அது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock இல்லை 5 to 6 அந்த இடத்துல வந்து நம்ம டீப்பாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு விதமாக கோல்டு, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணும்போதே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு விதமாக கோல்டு இல்லைன்னா வந்து ஹீட்டாக இருக்கும். அப்போ ஹீட்டர் இருந்ததுன்னாக்கா உடம்போட தன்மை, உயிர் சக்தி நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கோல்டா இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம வந்து இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பல்ஸ்ல அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் வந்து பண்ணி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்து பண்ணாங்க. இப்ப இதுலயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து லிவரும் கிட்னியும் கனெக்டிவிட்டியா இருக்கும்போது அந்த ஒரு பல்ஸ் அடிக்கும். அந்த பல்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து அவங்க வந்து சரியான முறையில தூக்கமே இல்லை. அந்த பல்ஸ் எப்படி அடிக்கும்னாக்க இப்போ அந்த மாதிரி பல்ஸ் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து இன்சோமியம், தூக்கமின்மைங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லிவரும் ஸ்பிளீனும் கனெக்டிவிட்டியா ஆகி ஒரு பல்ஸ் அடிக்கும். அந்த பல்ஸ் எப்படி அப்படின்னாக்கா கோழி வந்து கொத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பல்ஸ் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி பல்ஸ் அடிக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ட்ரக் அடிக்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லங்ஸும் ஸ்பிளீன், லங்ஸு ஸ்பிளீனு கிட்னி இந்த மூணும் சேர்ந்த மாதிரி எல்லா இந்த மூணுலையும் வந்து ஒரே மாதிரியான பல்ஸ் அடிக்கும். அது எப்படின்னாக்கா ஒரு பீகாக் வந்து நடந்தா எப்படி இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவா அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து உடல் உறவுகள் வந்து நிறைய பல பேர் கிட்ட இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல்ஸ்ல வந்து அவங்களுடைய முழுமையான உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல இது வந்து பிராக்டிஸ்ல தான் வரும். பொறுமையை கடைபிடிக்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா அவங்க பல்ஸ் பிடிச்சு பார்த்தோம்னாக்கா அது வந்து ஸ்பிளீனும் ஸ்டமக்கும் பல்ஸ் பிடிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஸ்டமக்கோட பல்ஸ் வந்து எந்த அளவுக்கு அடிச்சுட்டு இருக்கு, ரொம்ப லோவாக அடிச்சுட்டு இருக்கா, வயிறியா சில்கியா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வயிற்று வலி இல்லை இல்லை அதனால அந்த பல்ஸை பிடிச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த வித்தியாசத்தை வந்து உணரணும். ஸோ இது எவ்வளோதான் பேசிக் இருந்தாலும் இது வந்து கத்துக்கிட்டு நிறைய பழகணும். பழக பழக தான் வந்து உணர உணர தான் இது வந்து 6வது அறிவோடு சம்மந்தப்பட்டது. ஸோ உணர உணர தான் வந்து ஒரு மனிதனுடைய நோய் காரணங்களை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு பல்ஸ் டயக்னோசிஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.